காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்பப் பூந்தாளினையும் பொன்முடி சூளாமணியும் பொலியச்சூடி நீதியொளியூர் செங்கோளாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. என் தமிழ் தாய்க்கு தென்காசி ஆகாஷின் அன்பு வணக்கங்கள். ஸோ இன்றைய நமது வகுப்பு 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில செய்யுள் பகுதிகளை பார்க்க போகிறோம். பெரும்பாலும் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் பார்க்க போகிறோம். பழைய புத்தகம் என்று ஒதுக்க வேண்டாம். வெற்றிக்கு காரணமான அந்த 10-20 வினாக்கள், ஏன்னா சிலபஸ் வைஸாக கேட்கும்போது நிச்சயமாக பழைய புத்தகங்களை அவங்க நிறைவு செய்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதனால் மாணவர்கள் பழைய புத்தகங்களில் உள்ள ஒரு மேலோட்டமான தகவல்களையாவது படித்து வைத்துக் கொள்வது அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்காக உதவும். அது மட்டும் இல்லாமல் பழைய புத்தகங்களை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் அதை ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம பதிவு பண்ணி வச்சிட்டோன்னா அந்த காணொலி என்றைக்கு வேணாலும் யாருக்கு வேணாலும் பயன்பட்டுக்கிடும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். சரியா? ஸோ இன்றைய நமது வகுப்பு 10ஆம் வகுப்பு செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம செய்யுளையும் அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர் நூல் குறிப்பையும் நம்ம பார்க்கலாம். ஸோ 10ஆம் வகுப்பு செய்யுளில் ஃபஸ்ட்டு பாடல் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் வாழ்த்து பாடல். யாருடைய பாடல்? மாணிக்க வாசகர். கேள்விப்பட்டிருப்பீங்க, சைவ சமயம் அப்படின்னா சிவனை முழுமுதல் கடவுளாக கொண்ட சமயம். அந்த சைவ சமயத்தில் குறவர்கள் என்றால் பெரியோர் பெற்றோர் ஆசான்னு சொல்லுவாங்க. அந்த குறவர்கள் 4 பேர் அறியப்படுகின்றனர்: திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசரர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அந்த சைவ சமய குறவர்கள் 4 பேரில் ஒருவர் இந்த மாணிக்கவாசகர். அவர் எழுதிய ஒரு பாடல் நாம் தான் இப்போ பார்க்க போகிறோம், திருவாசகத்திலிருந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மாணிக்கவாசகரை பற்றி சில அடிப்படை செய்திகள் நம்ம வந்து பார்த்துடலாம். சரியா? ஸோ மாணிக்கவாசகருடைய காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. 9ஆம் நூற்றாண்டில் இவர் வாழ்ந்திருக்கார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசரர், சுந்தரர்லாம் 7, 8ஆம் நூற்றாண்டு. மாணிக்கவாசகர் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் தோன்றி 9ஆவது நூற்றாண்டு. மதுரைக்கு அருகில் உள்ள திருவாதவூர் தான் இவர் பிறந்த ஊர். திருவாதவூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரைக்கு முன்னாடி ஒத்தக்கடைக்கிட்ட நம்ம கட் பண்ணி போனோம்னா திருவாதவூர் இருக்குது. இவரை அந்த ஊர் பேரில் வாதவூர் அடிகள், வாதவூரார் என்று கூட அழைப்பாங்க. ஸோ மாணிக்க வாசகர் இவர் மதுரையை ஆண்ட அரிமர்த்தன பாண்டிய மன்னனுடைய அமைச்சர். மதுரையை ஆண்ட அரிமர்த்தன பாண்டிய மன்னனுடைய அமைச்சர் தான் மாணிக்க வாசகர். யார் சார் மாணிக்க வாசகர் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு சைவ சமய பெரியவர்களில் ஒருத்தர், அது முக்கியமாக 4 பேரில் ஒருவர். இவர் மதுரையை ஆண்ட அரிமர்த்தன பாண்டிய மன்னனின் தலைமை அமைச்சர். இதுதான் ஃபஸ்ட்டு அவருக்கு இன்ட்ரொடக்ஷன். இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு. இவர் பிறந்தது திருவாத ஊர். அதனால் இவரை வாத ஊரார், வாத ஊர் அடிகள், திருவாத ஊராரன்லாம் இவரை வந்து என்ன செய்வாங்க, அழைப்பார்கள். சரி, இவர் ஃபஸ்ட்டு இவர் பார்த்த வேலை தலைமை அமைச்சராக ஹெட் மினிஸ்டராக இருந்திருக்காரு அரிமர்த்தன பாண்டிய மன்னனுடைய அவையில். பிற்காலத்தில் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வரலாறாக மாணிக்க வாசகர் படிக்க போகிறோம். ஸோ சைவ திருமுறைகள் மொத்தம் 12 நம்ம சொல்கிறோம் இல்லையா, சிவபெருமானை பற்றிய சைவ திருமுறைகள் 12. அந்த 12 சைவ திருமுறைகளில் மாணிக்க வாசகர் பாடியது திருவாசகமும் திருக்கோவையும். திருவாசகமும் திருக்கோவையும் அது 8ஆம் திருமுறையில் வைக்கப்பட்டிருக்குன்னா 8ஆம் திருமுறையில் வைக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ சைவ திருமுறைகள் 12ல் முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தர் பாடியது, 4, 5, 6ஆம் திருமுறை திருநாவுக்கரசரர் பாடியது, 7ஆம் திருமுறை சுந்தரர் பாடியது. இந்த முதல் 7 திருமுறைக்கு தேவாரம்னு பேர். 8ஆம் திருமுறை திருவாசகமும் திருக்கோவையும் மாணிக்க வாசகர் பாடியது 8ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. 9ஆம் திருமுறை 9 பேர் பாடிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டு, 10ஆம் திருமுறை திருமூலர் பாடிய திருமந்திரம், 11ஆம் திருமுறை காரைக்கால் அம்மையார் உட்பட 12 பேர் பாடிய பிரபந்த மாலை பிரபந்த திரட்டு, 12ஆம் திருமுறை பிற்காலத்தில் சேக்கிலார் பாடிய பெரிய புராணம் சேர்க்கப்பட்டது. ஆக 12 சைவ திருமுறைகளில் 8ஆவது திருமுறை நம்ம இப்போ பார்க்க போகிற நம்மளுடைய கதாநாயகன் மாணிக்கவாசகருடைய நூல் 2 இடம்பெற்றிருக்கு, திருவாசகம், இன்னொன்று திருக்கோவை. திருவாசகமும் திருக்கோவையும் சே இவருடைய திருவாசகத்தில் இருந்து தான் நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த திருவாசகத்தை பற்றி இப்போ நம்ம ஸ்பெஷலாக பார்க்கலாம். அது என்ன சார் திருவாசகம்? திருவாசகம் அப்படின்னா திரு கூட்டல் வாசகம். திரு என்றால் மேன்மை, வாசகம் என்றால் சொல், மேன்மை பொருந்திய சொற்களால் ஆனதால் திருவாசகம் அப்படின்னு அறியப்பட்டது. சரியா? சரி, இந்த திருவாசகத்தில் 658 பாடல் இருக்குது. இது கேட்பாங்க 658, 658 பாடல்களையும் 51 பகுதிகளையும் கொண்டது திருவாசகம். 51 பார்ட்டு திருவாசகத்தில் இருக்குது. முதல் பகுதி வந்து சிவபுராணம், கடைசி பகுதி வந்து அச்சோபத்து அல்லது அச்சோபதிகம். சிவபுராணம் முதல் அச்சோபதிகம் வரை 51 தலைப்புகளை கொண்டது திருவாசகம். அதில் 658 பாடல்கள் இருக்கிறதாக பள்ளி புத்தகங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 51 தலைப்பில் 5வது தலைப்பு திருச்சதகம். அந்த திருச்சதகத்திலிருந்து நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. சரியா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் 5வது பகுதி திருச்சதகம்.
ஸோ இந்த திருச்சேதகத்திலிருந்து அஞ்சாவது பாட்டிலிருந்து நமக்கு முதல் பாடலை வந்து நமக்கு பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. திரு என்பது நூலின் சிறப்பை உணர்த்த வந்த அடைமொழி, இதுக்கு நம்ம மேன்மைன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் வாசகம் என்றால் சொல்லுன்னு எடுத்துக்கலாம். ஸோ மேன்மை பொருந்திய வாசகங்களால் ஆனதால் திருவாசகம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரி, திருச்சதகம் அப்படின்னு இந்த பாடப்பகுதியில் வந்திருக்கு இல்லையா. திருச்சதகம் அப்படின்னா சதம்னா என்ன சார்னா, சதம் என்றால் நூறு. இது மேன்மை பொருந்திய நூறு பாடலை உடையதால் திருச்சதகம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது திருவாசகத்தில் 51 பாட்டில் 5வது பாட்டு திருச்சதகம். அதில் சதகம் என்றால் நூறு, நூறு பாடல்களை உடையது. அதுலேருந்து நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, சரியாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவருடைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் என்னங்கிறத நம்ம மாணிக்க வாசகருடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாணிக்க வாசகர் திருவாத ஊரிலே பிறந்தார். 9வது நூற்றாண்டிலே மதுரையை ஆண்ட அரிமர்த்தன பாண்டிய மன்னனின் தலைமை அமைச்சராக இருந்தார். மிகச் சிறப்பாக பணியாற்றியதால் மன்னன் அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டம் அளித்து சிறப்பித்திருந்தார். ஒரு நாள் மன்னன் மாணிக்க வாசகரை குதிரை வாங்க செல்லுமாறு பணித்தான். குதிரை வாங்கிட்டு வாங்க, நல்ல குதிரைகள்லாம் வந்து ஸோ பாண்டிய நாட்டினுடைய துறைமுக பகுதிகளில் வந்திருக்கு, நீங்கள் அதனால் போய் குதிரை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். வங்காள விரிகுடா கிழக்கு கடற்கரை ஓரத்துக்கு அனுப்பியிருக்கிறார். மாணிக்க வாசகர் குதிரை வாங்கிறதுக்காக என்ன செய்கிறார், சில படை வீரர்களையும் துணைக்கு எடுத்துக்கிட்டு குதிரை வாங்கிறதுக்கு பொண்ணும் பொருளையும் எடுத்துகிட்டு போகிறார். போகிற வழியில் திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வரார். இப்போ இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருப்பெருந்துறை இருக்குது. அந்த திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஊருக்கு வரும்போது அங்கே குறுத்த மரத்தடியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சிவபெருமான் ஞான ஆசிரியனாக வந்து மாணிக்க வாசகரை ஆட்கொண்டதாக வரலாறு. அதாவது குதிரை வாங்க போனவர் திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானிடம் என்ன செஞ்சிட்டாரு, அடைக்கலமாகி இறைவனிடம் என்ன செஞ்சிட்டாரு, இறைவனையால் ஆட்கொள்ளப்பட்டார். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். ஞான ஆசிரியனாக வந்து, இறைவன் ஆசிரியராக வந்து மாணிக்க வாசகரை மாணவராக ஏற்றுக்கொண்டார். ஆக குதிரை வாங்க வந்த அந்த வேலையை விட்டுட்டு மாணிக்க வாசகர் சிவனடியாராக மாறிட்டார். ஸோ மன்னன் என்ன செய்கிறான், குதிரை வாங்க போனவன் ஆளை காணுமேன்னு சொல்லி தேடி வராரு. ஆனால் இங்கே மாணிக்க வாசகர் பொன்னையும் பொருளையும் குதிரை வாங்காமல் சிவபெருமானுக்கு ஆவுடையார் கோயில் என்ற பேரில் திருப்பெருந்துறையில் கோயில் கட்டிட்டார். இன்றைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயில் இருக்குது. திருப்பெருந்துறையில் தன்னுடைய வைத்திருந்த பொன்னையும் பொருளையும் கோயில் கட்ட செலவழிச்சிட்டார். ஸோ உடனே மன்னன் மாணிக்க வாசகரை வரச் செய்து பல துன்பங்களுக்கு உட்படுத்துகிறார். இறைவன் சிவபெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், பல அற்புதங்களை நிகழ்த்தி நரிகளை பரிகளாக்கி இன்னும் நிறைய அற்புதங்களை மாணிக்க வாசகரின் பொருட்டு நிகழ்த்தி மாணிக்க வாசகரை வந்து சிவபெருமான் என்ன செய்கிறார், பல இன்னல்கள் இருந்து காப்பாற்றினதாக வரலாறுலாம் இருக்குது. நம்ம மாணிக்க வாசகரை பற்றி வரலாறை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த புத்தகத்தில் இருக்கிற தகவல் அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ குதிரை வாங்க சென்ற பொது திருப்பெருந்துறை கேட்பாங்க, மாணிக்க வாசகர் பிறந்தது திருவாத ஊர், இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருப்பெருந்துறை, அவர் மறைந்த இடம் அப்படின்னு கேட்டால் திருச்சிற்றம்பலம் சிதம்பரம், சரியா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து இறைவனை மனமுருகி இறைவனிடம் அவர் அடியடைந்ததால் இவரை அழுது அடியடைந்த அன்பர்னு சொல்லுவாங்க. அழுதுனா என்ன அர்த்தம், கண்ணீர் மல்கி. அதனால தான் அவருடைய திருவாசகத்தை படித்தா நமக்கும் உருக்கம் ஏற்படுது. ஏன்னா அவர் உருகி உருகி பாடினார். அதனால தான் அழுது அடியடைந்த அன்பருவாங்க. அடினா என்ன சார் அப்படின்னா, அடி என்றால் இறைவன் அர்த்தம். உருகி இறைவனை அடைந்தார் அப்படிங்கிறது தான் அழுது அடியை உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கம்பாங்க இல்லையா. அடினா யார், இறைவன். இறைவன் உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்திலேயே. ஏன்னா கூட பிறந்தவன் இன்றைக்கி நமக்கு சப்போர்ட் பண்ணுவான், நாளைக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் பொண்டாட்டி இருக்க விடுவாளா, அப்படி நீ யோசிச்சுப்பாரு. உனக்கு வந்து உங்கள் அண்ணங்க தம்பிக்காரங்க இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுவான், நாளைக்கு அவனுக்கு ஒரு மனைவி வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக பிரிவு ஏற்படுவது, உறவுகளுக்குள் விரிசல் ஏற்படுவது இயற்கை. அதனால தான் இறைவன் உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கிறது தான், அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு அன்றைக்கே சொன்னாங்க. ஸோ இங்கே அடினா இறைவன். இறைவனுடைய திருவடிகளை அழுது அடைந்தார் யார், மாணிக்க வாசகர். திருப்பெருந்துறையில் உள்ள ஆவுடையார் கோயில் அவர் கட்டிய கோயில். இவருடைய திருவாசகத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால், இது கல் நெஞ்சையும் கசிந்துருகச் செய்யும். திருவாசகம் ஒரு கால் ஓதின் கல் நெஞ்சும் கசிந்துருகும் வாங்க. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகாரும் வாங்க இல்லையா. திருவாசகம் வான் கலந்த மாணிக்க வாசகத்தின் நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நட்கருப்பச் சாற்றினிலே தேன் கலந்து செலுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவேன்னு பாடினார் வள்ளலார் ராமலிங்க அடிகளார். திருவாசகத்துக்கு நிறைய சிறப்பு இருக்குங்க. இவன் ஜீவன் ஜியு போப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறார்னா, திருவாசகத்தை 1900 தன்னுடைய 80வது வயதில் மொழிபெயர்க்கிறார். ஜியு போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் 1900 மொழிபெயர்க்கிறாரு. மொழிபெயர்த்தது மட்டும் இல்லாமல் தமிழ் புலவர்களில் இளவரசர்னு ஜி போப் யாரை, மாணிக்க வாசகரை பாராட்டுறார் இல்லையா. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நபராக மாணிக்க வாசகர் அறியப்படுகிறார். மனசை பறி கொடுக்குறார். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான்னு கலரையில் எழுத சொன்னதுக்கே திருவாசகத்தினுடைய மொழிபெயர்ப்பு ஒரு காரணம்.
அந்த அளவுக்கு நீ நல்லா பாருங்க, ஒரு மதத்தை பரப்ப வந்த ஒரு ஆள் ஒரு சிவபெருமான் மீது இருக்கக்கூடிய பக்தி பாடலான திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறார்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் இலக்கிய ஆர்வம் உடையவராக இருந்திருப்பார் அப்படிங்கிறத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மாணிக்க வாசகரை பார்த்து ஒரு கருத்து சொல்கிறார், உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, இடையறாத நிலையான பக்தி, கல்வி, துன்பத்தை தாங்கும் வல்லமையோடு நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருந்தார். வரலாற்று மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல் மற்றும் இடையறாத நிலையான பக்தி ஆகியவற்றுடன் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை. இந்த மேற்கோளை கொடுத்து யார் சொன்னதுன்னு கேட்பாங்க, ஜி போப். சரியா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆசிரியர் குறிப்பு புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் விஷயங்கள். மாணிக்க வாசகர் 9வது நூற்றாண்டு, மதுரை கரிகள், திருவாதவூர், சைவ சமய பெரியவர்கள் நால்வரில் ஒருவர், அரிமர்த்தன பாண்டியன் தலைமை அமைச்சர், 8ஆம் திருமுறை, திருவாசகம், திருக்கோவை. திருவாசகம் 658 பாடல், 51 பகுதியில், அதில் 5வது பகுதி திருச்சதகம். சதகம் என்றால் 100. திருக்கூட்டல் வாசகம் மேன்மை பொருந்திய வாசகங்களால் ஆனது. ஸோ அழுது அடியடைந்த அன்பர், ஆவுடையார் கோயில், திருப்பெருந்துறை, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், கலந்துரையாடல் செய்து விட்டோம். இப்போ நம்ம வந்து ஜி போப் எந்த வருஷம் மொழிபெயர்த்தார், 1900வது வருஷத்தில் மொழிபெயர்த்தார். சரியா, ஸோ இப்போ நம்ம பாடலுக்கு போயிடலாம். ஸோ பாடல் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம கொஞ்சம் பழைய புத்தகங்கிறதால கொஞ்சம் விரைவாகவே பார்க்குறோம். சரியா, வேறு ஒன்றும் இல்லை. சரி, பாடல் பார்க்கலாமா? ஸோ பாடல், அந்த பாடலுக்கான பொருளை சிம்பிளாக சொல்கிறோம், தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டாம். மெய்தான் அரும்பி, இது வாச, இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல் திருவாசகத்தில் 51 பகுதிகள் இருக்குது, அதில் 5வது பகுதியான திருச்சதகத்தில் முதல் பாடல். சரியா, சதகம் என்றால் 100, அதில் முதல் பாடல் பார்க்க போகிறோம். ஸோ பாடலோட சிச்சுவேஷன் என்ன, சாங் என்ன அப்படிங்கிறத பார்த்துப்போமா? ஸோ சிவபெருமான் முன்னாடி போய் மாணிக்க வாசகர் நின்றுட்டு மனம் உருகி அவரை பார்த்து இப்படி பாடுறார். மெய்தான் அரும்பி விதிர்விதி துன்விரையார் கலல்கண், கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம், பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும், கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன்னு பாடுறார். இதுதான் இந்த பாடல். ஸோ இந்த பாடல் என்ன தகவல் சொல்ல வர்றாருன்னா, எல்லாம் உடைய பெருமானை சிவபெருமான் முன்னாடி மாணிக்க வாசகர் போய் நின்றுட்டு, எல்லாம் உடைய பெருமானே உன் மீது கொண்ட பெயர் அன்பினால் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து. அப்படின்னா மெய் என்றால் உடல், அரும்பினா மலர்ந்து, விதிர் விதிர்த்துன்னா சிலிர் சிலிர்த்து. உன் மீது கொண்ட பெயர் அன்பால் என் உடல் மலர்ந்து சிலிர் சிலிருக்கிறது இறைவா. உன் விரையார் கலல் கண், உன்னுடைய மனம் பொருந்தி அந்த பாத திருவடிகள் இருக்கிறதே, அந்த பாத திருவடிகளை என் மனது என்ன செய்கிறது, என்னுடைய மனதில் நான் நினைத்து வணங்குகிறேன். என்னுடைய மனசு முழுக்க உன்னுடைய திருவடிகள் தான். அது மனம் பொருந்தி, விரை அப்படின்னா எனது மனம், கழல் என்றால் ஆண்கள் காலில் அணியும் அணிகலன், இங்கே சிவபெருமானுடைய திருவடிகளை குறிக்குது. ஸோ உன் விரையார் கழல்கண், கைதான் தலை வைத்து உன்னை நினைத்து என் மனம் என்ன செய்யுது, அப்படியே கை மேல் தலைகள் குவித்து உன்னை நினச்சி நான் என்ன செய்கிறேன், வணங்குறேன். கண்ணீர் ததும்புறேன்னா கண்களில் நீர் உன்னை நினைத்து பருகுகிறது. அப்படியே என்ன செய்யுது, கண்களிலிருந்து நீர் ததும்புது. உள்ளம் வெதும்பி, உன்னை நினைத்து உள்ளம் என்ன செய்கிறது, வெதும்புகிறது. ஸோ அப்போ என்ன சிச்சுவேஷனில் அவர் சொல்கிறாருன்னா, சிவபெருமான் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, எல்லாம் உடைய பெருமானை உன் மீது கொண்ட பேரன்பினால் என் உடல் மலர்ந்து சில் சிலிருக்கிறேன், உன்னுடைய மனம் பொருந்திய பாத திருவடிகளையே என் மனது முழுவதும் நினைக்கிறேன், கைகளை தலைமேல் குவித்து வணங்குகிறேன், உன்னை நினைத்து உள்ளம் விதும்புகிறேன், கண்களில் நீர் ததும்புகிறேன். இறைவா, இவ்வுலகில் உள்ள பொய்யாகிய அனைத்தையும் தவிர்ப்பேன், பொய்தான் தவிர்த்து இவ்வுலகில் உள்ள அத்தனையும் பொய், நீ மட்டுமே மெய். இவ்வுலகில் உள்ள பொய்யாகிய அனைத்தையும் தவிர்ப்பேன், இவ்வுலகில் மெய்யாகிய உன்னை மட்டுமே வழிபடுவேன், உன்னுடைய அருட்பெரும் செயல்களையே, உன்னுடைய திருவிளையாடல்களையே போற்றி புகழுவேன். அதை தான் பொய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து, பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி. அப்படின்னா உலகத்தில் உள்ள அத்தனை பொய்களையும் தவிர்த்து விட்டு மெய்யாகிய உன்னை மட்டுமே வணங்கி சயசய போற்றி என்னும். அப்படின்னா வெல்க வெல்க என போற்றி. அப்படின்னா இறைவனுடைய திருவிளையாடல்களை வாழ்க வாழ்க வெல்க வெல்க என போற்றி. அப்போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொய்யையும் விட்டுட்டு உன்னையே மட்டும்தான் வணங்குவேன், உன்னுடைய அருட்பெரும் செயல்களை திருவிளையாடல்களை மட்டுமே வாழ்க வெல்க என்று போற்றி புகழுவேன். இறைவா, இத்தகைய ஒழுக்கத்தை நான் என்றுமே கைவிட மாட்டேன், கைனா ஒழுக்கம், கைதான் நெகிழவிடேன், இத்தகைய ஒழுக்கத்தை நான் என்றுமே கைவிட மாட்டேன், அதனால் உன்னுடைய அடியவர்களுள் ஒருவராக என்னையும் ஏற்றுக்கொள்ளப்பா அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். புரியுதுங்களா? ஸோ அதாவது ஒன்றும் இல்லைங்க, மாணிக்க வாசகர் சிவபெருமான்கிட்ட போய் ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறார். என்ன ப்ரப்போஸ்னா, என்னையே உங்களுடைய அடியவர்களில் ஒருத்தராக ஏற்றுக்கோங்க,
ஏன்னா உங்கள் மேலே வச்சிருக்க பாசத்தில் என்னுடைய உடல் மலர்ந்து சிலிர் சிலிருக்குது. என் மனசு முழுவதும் உங்களுடைய பாத திருவடிகளே, மனம் பொருந்திய பாத திருவடிகளே மனசு முழுவதும் நிறைஞ்சிருக்கு. என்னுடைய கைகள் உங்களை நினைத்து என்ன செய்து தலைமேல் குவித்து வணங்குது. என் கண்களில் நீர் ததும்புது. உள்ள உங்களை நினைச்சே வெதும்புது. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொய்யையும் தவிர்த்து நான் உங்கள் பின்னாடியே வருவேன். உங்களுடைய திருவிளையாடலையே சய சய என்று போற்றுவேன். இத்தகைய ஒழுக்கத்தை நான் என்றைக்குமே கைவிட மாட்டேன். ஏன்னா இதை நான் இன்றைக்கி கடைபிடிச்சிட்டு நாளைக்கு விட்டுட்டுலாம் போக மாட்டேன். இதே கதி நீங்களே கதின்னு நான் இருப்பேன். அதனால் உங்களுடைய அடியவனாக என்னையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை, ஒரு ப்ரப்போசலில் மாணிக்க வாசகர் சிவபெருமான் முன்னாடி வைக்கிறாரு. இதுதான் அப்போது தன்னுடைய உடல் மனம் மொழி அத்தனையிலும் இறைவனை உருகி பாடுறார். மெய்தான் அரும்பி விதிர் விதிர் துன்வரையார் கடல்கண் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு அவர் பாடுறார். ஸோ ஒரு ப்ரப்போசல் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுவானா, ப்ரப்போஸ்னால் என்னன்ற வார்த்தை உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. போய் ப்ரப்போஸ் பண்ணுறான், ஏம்மா இங்கே பாருமா உன் மேலே வச்சுருக்க பாசத்தில் உன்ட காதில் சொல்ல வரும்போது அப்படியே என் கை காலெல்லாம் நடுங்குது. என் மனசு முழுவதும் உன்னையே நினைக்குது. உன்ட பேச நினைக்கும்போது கூட என் நாக்கெல்லாம் அப்படியே தழும்புது, பேச்சு வரமாட்டேங்க. கண்ணை மூடுனா கனவுல நீ தானே, என் உள்ளம் உன்னை நினைச்சே விதும்புது. இங்கே பாரு என் காலெல்லாம் ஆடுது. நீ கூட சொல்லுவ, முதல்ல நில்லு அப்புறம் சொல்லு, அந்த அளவுக்கு உன்னையவே நினச்சி உருகிற. நீ மட்டும் என் காதில் ஏற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த உலகத்தில் எவ்வளவுமே பொம்பளை கிடையாது, நீ மட்டும்தான் பொம்பளை. உன்னை அப்படியே என்ன செய்வேன், பூவாக வச்சு தாங்குவேன். உடனே தண்ணி கொடுத்தனந்தான், எந்த வேலைக்கும் போக மாட்டேன், எனக்கு நீ தான் வேணும். நான் உன்னை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் பார்த்துப்பேன். என்னுடைய காதலை ஏற்றுக்கம்மா அப்படின்னு சொன்னால் இது புரியுதா? இது மட்டும் புரியுது. இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லும்போது மட்டும் ஏன் புரிய மாட்டேங்கு? அதுவும் ப்ரப்போஸ் தான், இதுவும் ப்ரப்போஸ் தான், புரியுதா? உனக்கு ஊஸ்லாங்கில் சொன்னால் தான் உனக்கு புரியுது. என்ன பண்ணுறது? வாணிக்க வாசகர் சிவபெருமானிடம் ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறாரு, விண்ணப்பம் வச்சு நான் இப்படியெல்லாம் இருக்கேன் அதனால் என்னை ஏற்றுக்கப்பான்னு சொல்கிறாரு. புரியுதா? அடுத்த பாட்டு போகலாமா? இப்படி எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கிறது? சரி வாங்க அடுத்த அறிஞ்சொல் பொருள் பாருங்கள். அறிஞ்சொல் பொருள் மட்டும் லைட்டாக பார்த்துப்போமா? சிம்பிளாக அந்த பாட்டுக்குள்ளே தானே, மெயினாக நமக்கே தெரியுங்க உடல் மெய்தான் அரும்பி அப்படின்னா உடல் மலர்ந்து, சிலிர் சிலிர்த்து, விதிர் விதிர்த்துனா உடல் சிலிர்த்துன்னு அர்த்தம். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து அப்படின்னா உடல் சிலிர் சிலிர்த்து அப்படின்னு அர்த்தம். விரைனா மனம், விரைனா என்னது மனம். நெகிழ அப்படின்னா நெகிழ் நெகிழ்ச்சி அப்படிமாங்க, நெகிழ்ச்சினாலே கொஞ்சம் எலாஸ்டிக்காக இருக்கும். தளர ததும்பி, கண்களில் நீர் ததும்புதுன்னா என்ன அர்த்தம், பெருகுது அப்படின்னு அர்த்தம். பெருகி ஈஸியாக கெஸ் பண்ணி போட்டுடலாம். கழல் அப்படின்னு சொன்னால் காலில் அணியக்கூடிய அணிகலன் தான் கழல். ஆனால் இங்கே சிவபெருமானுடைய திருவடிகளை குளிக்கிறதால ஒன்றன் பெயர் ஒன்றுக்கு ஆகி வராமல் மற்றொன்றுக்கு ஆகி வந்தால் ஆகு பெயர். இங்கே கழல்ங்கிறது அணிகலனை குறிக்காமல் இறைவனுடைய திருவடிகளை குறிக்கிறதால இது வந்து என்னது, ஆகு பெயர். ஆண்கள் காலில் அணியும் அணிகலன் ஆகு பெயராக இறைவனின் திருவடியை குறிக்கிறது. சய சய போற்றின்னு படித்தோம் இல்லையா, வெல்க வெல்க என போற்றி. சய சயனா என்ன அர்த்தம், வெல்க வெல்க. ஸோ இந்த மாதிரியாக நம்ம கொஞ்சம் அறிஞ்சொல் பொருளையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ முதல் பாடல் திருப்தியாக பார்த்தாச்சு. ஸோ கடவுள் வாழ்த்து மாணிக்க வாசகருடையது, நல்லா படிச்சிருங்க மறந்துடாதீங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு பாடல் கலித்தொகை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடல் என்னது, கலித்தொகை. ஸோ கலித்தொகை அப்படிங்கிறது எட்டுத்தொகை, அதில் ஒரு நூல் தான் என்னது கலித்தொகை, கடைசியாக தொகுக்கப்பட்ட நூல் கலித்தொகை. ஸோ எட்டுத்தொகையை பற்றி பழைய வெண்பா பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நல் நற்றினை நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்த எட்டு தொகை அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திறந்த எட்டு தொகைங்கிற பழைய வெண்பா பாடல். இந்த எட்டு தொகையும் மறந்துடக்கூடாதுன்னு அந்த காலத்தில் பாடி வச்சுட்டு போயிருக்காள் சரியா. ஸோ அதில் கற்றறிந்தோர் ஏத்தும் என்றால் கற்றறிந்தவர்களே புகழக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு சொன்னால் கலித்தொகை. அந்த கலித்தொகை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கலித்தொகைங்கிறது ஒரு சங்க இலக்கியம், ஒரு பதினெண் மேல் கணக்கு எட்டு தொகை நூல்களில் ஒன்று, அதுவும் கடைசியாக தொகுக்கப்பட்ட எட்டு தொகை நூல் கலித்தொகை. கற்றறிந்தவர்களே புகழக்கூடிய நூல் கலித்தொகை. அந்த கலித்தொகையிலிருந்து ஒரு பாடல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாடலை பார்த்துட்டு நம்ம நூல் குறிப்பு பார்க்கலாமா? சரி ஓகே, பாடல் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆற்றுதல் என்பது
ஒன்று அலர்ந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. நிறை எனப்படுவது மறைபிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர்வல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். அப்படின்னு நல்லந்துவனாருடைய கலித்தொகையில் நெய்தல்களிலிருந்து ஒரு பாடல். நல்லந்துவனார் அப்படின்னாலே நெய்தல் களி தான். என்ன களி? நெய்தல் களியிலிருந்து ஒரு பாடல் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த பாடலுடைய தகவல் என்ன, விளக்கம் என்னன்னு தெரிஞ்சுட்டு கீழே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, ஆற்றுதல் என்பது ஓர் அலர்ந்தவருக்கு உதவுதல். ஆற்றுதல் என்றால் பாதுகாத்தல். அதாவது ஒன்று இல்லாதவங்களுக்கு உதவுறது தான் பாதுகாப்பு அப்படிங்கிறது. ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவருக்கு, ஒன்றும் இல்லாதவருக்கு, வறியவருக்கு உதவி செய்கிறது தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. போற்றுதற்குரியது என்ன அப்படின்னா, அன்புக்குரியவரை பிரிப்பாதிருத்தல். அன்புக்குரியவரை பிரிக்காதிருக்கக்கூடிய செய்தியை தான் நம்ம போற்றுதல் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ ஆற்றுதல் அப்படிங்கிறத நம்ம இல்வாழ்க்கைன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ ஒரு இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு அழகாக சொல்லிருப்பார். இருந்தோம்பி இல்வாழ்வான் எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படிம்பார் வள்ளுவர். அதாவது நாம் வந்து ஒரு நல்ல இல்வாழ்க்கையோடு நாம் வந்து தலைவன் தலைவின் ஒரு குடும்ப வாழ்க்கையோடு வாழ்கிறதே எதுக்காகனா, நம்மளை நாடி வர்றவங்களுக்காக நம்ம உதவி செய்கிறதுக்கு தான், நமக்கு விருந்தினராக வர்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் அப்படின்னு அழகாக விருந்தோம்புள்ள முதல் திருக்குறளே சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஆற்றுதரெல்லாம் இல்வாழ்க்கைன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இல்வாழ்க்கை அப்படி என்ன அப்படிங்கிறது என்னென்னா, மற்றவங்களுக்கு உதவிறது தான் ஒரு மிகச்சிறந்த இல்வாழ்க்கை சரியா. அதான் நம்மளை தேடி வந்த நம்மளுடைய மனைவியை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ இல்வாழ்க்கை என்பது ஒன்று அலர்ந்தவருக்கு அப்படின்னா, நீ ஒருத்தர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்மளையே பாதுகாப்பு தேடி வந்த அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்படி தேடி வந்தவங்களுக்கு உதவுறது தான் ஒன்று இல்லா நம்ம தான் வேணும்னு தேடி வந்த நம்மளுடைய மனைவியை நம்ம வச்சு காப்பாற்றுறது கூட இல்வாழ்க்கைன்னு எடுத்துக்கலாம். ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. அப்போ போற்றக்கூடிய பண்பு அப்படிங்கிறது என்னென்னா, அன்புடையவரை பிரிக்காதிருத்தல், அதுதான் போற்றுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து பண்பு எனப்படுவது, இது அதிகமான கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டது, அரசு பரீட்சைகளில் கேட்டிருப்பாங்க. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இந்த உலகத்தினுடைய நிலை அறிந்து நடந்து கொள்வது தான் பண்பு. இந்த உலகம் எப்படிப்பட்டதோ, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுனர் வள்ளுவர். இந்த உலகம் எப்படி போயிட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வாழ தெரியணும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார்னார். உலகத்துக்கு பொருந்தி வாழ தெரியலனா நம்ம என்ன தான் படித்தாலும் அறிவில்லாதவங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதுபோல் பண்பு அப்படிங்கிறதே பாடுனா, அந்த உலகம் உலகத்தினுடைய நிலைப்பாடு அறிந்து அதற்கேற்றவாறு நடந்துக்கணும். அதான் ஒரு மெச்சூரிட்டி. நீ படிச்சிருக்கே உனக்கு அறிவில்லையான்னு கேட்டுருவாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ அப்போ படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க தெரியணும். அதுதான் பண்பு. அன்புன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அன்பு என்பது தன் கிளை செராமை. தன் கிளை என்றால் உறவினர்கள். தன்னிடம் தன் உறவினர்களிடையே குற்றம் பார்க்காமல் இருப்பது தான் அன்பு. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைம்பாங்க. ஸோ அப்போ அன்பு எனப்படுவது தன் கிளை என்றால் தன் உறவினர்கள். தன் உறவினர்களிடமே குற்றம் பார்க்காத தன்மைக்கு தான் அன்புன்னு பேர். அப்போ இது வரைக்கும் நாலு பார்த்துருக்கோம். இல்வாழ்க்கை என்பது நம்மை நாடி வந்தவருக்கு உதவுதல். பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறது போற்றுதல் அப்படிங்கிறது புணர்ந்தாரை பிரியாதிருத்தல். அடுத்து வேற பண்பு அப்படிங்கிறது உலகத்தின் நிலை அறிந்து அறிந்து கொள்ளுதல். அன்பு எனப்படுவது தன்னுடைய சொந்த பந்தங்களிடமே குற்றம் பாராதிருத்தல், பகை கொள்ளாதிருத்தல். சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்ப்போமா. செறிவு எனப்படுவது, அடுத்து அறிவு இருக்கா, அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அறிவு அப்படிங்கிறத என்னன்னு இவர் சொல்கிறாருனாக்க, நல்லந்துவனார் பேதையார் என்றால் ஒரு முட்டாள், ஒரு பேதையார், அறிவற்றவர். அந்த அறிவற்றையவருடைய சொற்களையும் பொறுத்து கொள்ளுதல், தன்னை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ளுதல்னு சொல்கிற பார்த்தீங்களா. அந்த மாதிரி அறிவற்றார் சொற்களை பொறுத்து கொள்ளுதல், அதுக்கு பேர் தான் அறிவு. செறிவு, ஏன்னா நமக்கு நம்மளுடைய நாலேஜில் அதை சீர்தூக்கி பார்க்க தெரியணும் இல்லையா. அதை பொறுக்க தெரியாமல் நம்ம அறிவற்றத்தனமாக பேசிடக்கூடாது இல்லையா. அதனால தான் அவர் சொல்கிறார், அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. செறிவுன்னு எதை சொல்கிறோம்னா, நம்ம நல்ல நினைவில் வச்சுருக்கிறது, கொடுத்த வாக்கு அப்படியே மனசில் வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் செறிவு. கூறியது மறாமை, அதுதான் செறிவு. அறிவு அப்படின்னு சொல்கிறது பேதையார் சொல் நோன்றல். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. இதை பொறுத்துக்களை கேட்பாங்க, பொறுத்துக்களை நாள் ஏதாவது கிடைக்குமான்னு நாக்க தொங்க போட்டு அலையிறான கொஷின் எடுக்கிறவன். இங்கே இத்தனைன்னா சொல்லையாக இருக்குது. அன்பு பண்பு அறிவு செறிவுன்னு கொடுத்து பொறுத்துக்களை அந்த பக்கம் கேட்டுற போகிறான் சரியா. செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. கூறியது
மறாமை. நிறை எனப்படுவது முறை எனப்படுவது புறை எனப்படுவதுன்னு ஒரு ஜோடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆற்றுதல் போற்றுதல், பண்பு அன்பு, அறிவு செறிவு. இப்போ பார்க்க போகிறது நிறை முறை புறை. நிறைவுடைமை அப்படிங்கிறது என்னென்னா மறைபிறர் அறியாமை, நிறையுடைமை நீங்காமை வேண்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. நம்மளுடைய நிறைவு அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நம்ம ரகசியத்தை காப்பாற்றணும், மற்றவங்க அறியக்கூடாததை கரெக்டாக அறியாமல் வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் நிறை. அதுக்கு பேர் தான் என்னது நிறை. நிறைவு அப்படிங்கிறது மறை பிறர் அறியாமை, ரகசியம் காத்தல், அதுதான் நிறைவு. அதாவது உனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அது ரகசியம், இன்னொருத்தருக்கு தெரிஞ்சால் அதுக்கு பேர் ரகசியம் கிடையாது. ஒன்னாலேயே உன்னை காப்பாற்ற முடியலைனா நிச்சயமாக இன்னொருத்தர் அதை நிச்சயமாக அந்த ரகசியத்தை காப்பாற்ற வாய்ப்பே இல்லை. அதனால் சொல்லாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, முறை என்றால் முறை செய்து காப்பாற்றுபவன் மன்னவன். அந்த முறை செய்து காப்பாற்றக்கூடிய மன்னனுடைய அழகு என்னென்னா கண்ணோடாது உயிர்வுகள், தன்னுடைய கண்ணோட்டத்தில் அனைத்து உயிர்களையும் ஒன்றுபோல் பாவித்து தண்டித்தாலும் சரி மன்னித்தாலும் சரி ஒரே போல் ஒரு பக்கம் சாயாது இருக்கணும் இல்லையா. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் இறை புரிந்து யார் மாட்டும் இறை புரிந்து தேர்ந்து செய்வதே முறைன்னு நம்ம படித்தோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு அரசனாகப்பட்டவன் ஒன் சைடாக இருக்கக்கூடாது, தன்னுடைய கண்ணோட்டத்தில் ஒன்று போல் தண்டிக்கணும். அதுதான் கண்ணோடாது உயிர்வுகள், அதுதான் முறை. புறைனா கடைசி பொறுமை. பொறுமை என்றால் போற்றாரை, போற்றாரைனா இகழ்வார். நம்மளை இகழ்பவரையும் நம்ம பொறுத்து போனால் அதுதான் மிகச்சிறந்த பொறையுடைமை. ரகசியத்தை காப்பாற்றினா நிறையுடைமை. கண்ணோட்டத்தில் எல்லா உயிர்களையும் ஒன்று போல் தீர்ப்பு வழங்கினா அது முறையுடைமை. நம்மளை திட்டுறவனையும் பொறுத்து போனால் அது புறையுடைமை. ஸோ அப்போ அழகாக நமக்காண்டி ஒரு 9 மெசேஜ் சூப்பராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இல்வாழ்க்கை என்பது நம்மை நாடி வந்தவர்களுக்கு அடைக்கலம் தந்து உதவுதல். சரி, போற்றக்கூடிய ஒரு பண்பு அப்படிங்கிறது அன்புக்குரியவர்களை பிரிக்காமல் இருக்கிறது. பண்புங்கிறது உலகத்தின் நிலையறிந்து நடந்து கொள்வது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பெண்கள் தான் திருமணமானதுக்கு பிறகு உலகத்தினுடைய நிலையறிந்து அந்த போகக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நிலையறிந்து நடந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்கள்ட்ட இருப்பதில்லை இல்லையா. ஸோ அதுபோல் ஏன்னா நம்மளே நிறைய சொல்கிறோம் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனால் இப்போ உள்ளவங்க இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது போல் வேலையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதா இருந்தாலும் சரி ஏன் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ குடும்பத்துக்கு ஆகுதோ ஆகலை நான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. பட் ஆனால் அவர் அப்படி சொல்லியிருக்கார் இல்லையா. ஸோ அடுத்து அன்பு எனப்படுவது தன் சொந்தங்களிடம் குற்றம் பாராதிருத்தல். பண்புங்கிறது பாடறிந்து ஒழுகுதல். அறிவு செறிவு. அறிவுங்கிறது பேதையார் அறிவற்றவருடைய அறியாமையில் பேசக்கூடிய சொற்களையும் பொறுத்து போகிறது. செறிவு அப்படின்னு சொல்கிறது கூறியதை மறக்காதிருத்தல், கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல். இதுக்கப்புறம் ஒரு நிறை முறை பொறை. ஸோ நிறை அப்படின்னா ரகசியம் காத்தல், முறை அப்படின்னா தன்னுடைய கண்ணோட்டத்தில் அனைத்து உயிர்களையும் ஒன்றுபோல் தண்டித்தல், பொறை என்றால் போற்றாரையும் பொறுத்தல், தன்னை இகழ்பவரையும் பொறுத்து போதல். ஸோ இதுதான் என்னது நல்லந்தவனார் பாடிய ஒரு கலித்தொகையில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடல். சரி, இப்போ கலித்தொகையை பற்றி என்னென்ன ஸ்கூல் புத்தகத்தில் ஹிண்டு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா. சரி, 8 நூல்களில் கடைசியாக தொகுக்கப்பட்ட நூல் கலித்தொகை. சரி, நான் கலித்தொகையை பாடியது 5 நம்ம 5, அதாவது நம்ம கேப்பகளி கம்பங்களி அப்படி படிச்சிருப்போம் அப்படிங்கிற களியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே நீங்கள் பார்க்க போகிறது கலித்தொகையை பாடிய 5 குறிஞ்சி களி, முல்லை களி, அடுத்து என்ன மருதக்களி, நெய்தல் களி, பாலை களி. இந்த 5 தான் கலித்தொகை பாடியிருக்காங்க. அதாவது 5 இருக்குது கலித்தொகையில். ஸோ குறிஞ்சிக்களி பாடியது கபிலர். குறிஞ்சிக்களி பாடியது யார்? கபிலர். முல்லைக்களி பாடியது சோழன் நல்லுருத்திரன். சோழன் நல்லுருத்திரன். மருதக்களி பாடியது மருத இள நாகனார். நெய்தல் களி பாடியது நல்லந்துவன். பாளைக்களி பாடியது பாளை பாடிய பெருங்கடுக்கோ. ஸோ இந்த 5 கலித்தொகையை பாடிய புலவர்கள் 5. இங்கே கலித்தொகையை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா நம்ம சங்க இலக்கியங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த காணொலியில் போய் நீங்கள் கலித்தொகையை பற்றி நல்லா டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் மேலோட்டமாக புத்தகத்தில் இருக்கிறத நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா. சரி, ஸோ கலித்தொகையை பாடிய 5 யாரெல்லாம்? கபிலர், சோழன் நல்லுருத்திரன், மருத இள நாகனார், நெய்தல் பாடிய நல்லந்துவனார், பாலை பாடிய பெருங்கடுக்கோ. சரி, அடுத்து பாருங்கள். இந்த கலித்தொகைக்கு கற்றறிந்தோர் புகழும் ஏத்தும் நூல் என்று பெயர். இது கலிப்பா கால் ஆன கலிப்பா கலித்தொகை என்ற பெயர் வந்ததுக்கு காரணமே ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, இன்னொன்று என்னது வெண்பா. இதில் கலிப்பாவால் ஆனதால தான் இதுக்கு கலித்தொகைன்னு பெயரே வந்துச்சு. கலிப்பா என்ன ஓசை உடையது? துள்ளல் ஓசை உடையது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடலும் ஒரு துள்ளி ஓடுறது போலே, ஒரு குதிரை துள்ளி ஓடுற பாங்களே இருக்கும். ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமைன்னு அப்படி ஜம்ப் ஆகும். ஸோ அதனால தான் கலித்தொகை துள்ளல் ஓசை உடையது, கலிப்பாவால் ஆனது. இந்த கலித்தொகையில் பார்த்தீங்கன்னா மொத்த பாட்டு 1 + 149.
அதாவது கடவுள் வாழ்த்தும் சேர்த்து 150 பாடல். கலித்தொகைக்கு மூணு இடத்துல நல்லந்துவனார் வருவர். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். கலித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியது நல்லந்துவனார். கலித்தொகையில் ஐந்து களியில் நெய்தல் களி பாடியவர் நல்லந்துவனார். மூணு இடத்துல உங்களுக்கு நல்லந்துவனார் வருவார். ஸோ கலித்தொகையில் இருக்கக்கூடிய பாடல்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் ஐம்பெரும் பிரிவுகளை உடையது. அதான் பார்த்தோம்ல, குறிஞ்சி களி, முல்லை களி, மருதம் களி, நெய்தல் களின்னு. களிப்பா வந்து என்ன ஓசை உடையது? துள்ளல் ஓசை உடையது. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது முக்கியமானது. ஸோ அஞ்சு களி களிப்பா வந்து துள்ளல் ஓசை உடையது. முக்கியமானது இந்த நாடக பாங்கு இசை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாடகம் இசை, இது கலித்தொகையை பற்றி அடிக்கடி கேட்கக்கூடாது. இசையோடு பாடுவதற்கேற்றது கலித்தொகை, நாடக பாங்கில் அமைந்தது கலித்தொகை. இந்த ரெண்டும் எப்போதும் மறந்துடக்கூடாது. கடைசியாக துவக்கப்பட்டது கற்றறிந்தோர் ஏத்தும் நூல். ஐந்து களி இதில் இருக்குது. கடவுள் வாழ்த்து சேர்த்து 150. இந்த கலித்தொகையில் உள்ள பாடல்கள் பெரும்பாலும் என்ன பொருள் என்றால் அகப்பொருள். கலித்தொகை என்ன பொருள்? அகப்பொருள். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேறு என்ன கலித்தொகையை பற்றி கொடுத்துருக்காங்க? கலித்தொகையின் நெய்தல் களியின் ஆசிரியர் நல்லந்துவனார். நெய்தல் களியில் மொத்தம் 33 பாடல் இருக்குங்க. ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய 150 33 பாடல் நெய்தல் களி பாடல். 33 பாடல் என்ன பாடல்? நெய்தல் களியைச் சேர்ந்த பாடல். 33 பாடல் இன்னும் டீட்டெயிலாக வேணாம், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. தொகுத்தவர் நல்லந்துவனார். தொகுப்பித்தவன் நம்ம பெரும்பாலும் எட்டு தொகைனாலே 10 விஷயம் பார்ப்போம். கலித்தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எப்படி பிரிக்கலாம்? களி கூட்டல் தொகை. கலித்தொகைக்கு என்ன சிறப்பு பேர்? கற்றறிந்தோர் ஏத்தும் களி, கல்வி வளார் கண்ட களி. இரண்டாவது, கலித்தொகை என்ன பொருள்? அகப்பொருள் பற்றியது. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். தொகுப்பித்தவன் பெயர் தெரியவில்லை. தொகுத்தவர் தொகுப்பித்தவன் எட்டு தொகை கொண்டு இல்லையா, பெயர் தெரியவில்லை. சரி, கலித்தொகை கடவுள் வாழ்த்து பாடியது நல்லந்துவனார். எந்த தெய்வத்தை பற்றியது கலித்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடல்னா? சிவன். சிவனை பற்றியது. கலித்தொகையில் பாடல் எத்தனை அடி முதல் எத்தனை அடி வரை? அடி வரையறை தெளிவாக இல்லை. சரியா? ஸோ இப்போ எட்டு இன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா? கலித்தொகை எந்த பொருள் பற்றியது? அகப்பொருள் பற்றியது. கலித்தொகையை பாடிய புலவர்கள் எத்தனை? ஐந்து புலவர்கள். கலித்தொகையில் உள்ள மொத்த பாடல்கள் எத்தனை? 150 பாடல். கடவுள் வாழ்த்து சேர்த்து. ஸோ ஆக 10 விஷயங்கள் எப்போதுமே எட்டு தொகை நூல் எடுத்துகிட்டா ஒவ்வொரு நூலுக்கும் இந்த அடிப்படையான 10 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தகவல்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது நெய்தல் களி. அஞ்சு புலவர்கள் பாடியதில் நல்லந்தோனார் பாடிய நெய்தல் களியிலிருந்து 33 பாடல் இருக்குது. அதில் ஒரு பாடல் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துட்டோம்? திருவாசகம் பார்த்தாச்சு. திருவாசகத்தில் திருச்சதகம் ஐந்தாம் பகுதியில் ஒரு பாட்டும், கலித்தொகையில் ஒரு பாடலும் இப்போ பார்த்துருக்கோம். அடுத்ததாக நந்தி கலம்பகம். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா நந்தி கூட்டல் கலம்பகம் அப்படின்னு பார்க்கலாம். நந்திங்கிறது இங்கே யாரை குறிக்குதுன்னா மூன்றாம் நந்திவர்மன் அப்படிங்கிற பல்லவ மன்னனை குறிக்குது. கலம்பகம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் கலம்பகம். 18 வகையான உறுப்புகளை கொண்டது கலம்பகம். அதாவது பல்வேறு விதமான பூக்களை கொண்டு ஒரு மாலை தொடுப்பதைப் போல பல்வேறு விதமான உறுப்புகளை கொண்டு பாடப்படுவது ஒரு கலம்பகம். தெளிவாக புரியுது உங்களுக்கு? ஸோ கலம்பகம் அப்படின்னா கதம்பம் அப்படிங்கிற வார்த்தை தான் கலம்பகம்னு தெரிந்ததுன்னு சொல்லுவாங்க. கதம்பம்னா என்னது? மாலை. அந்த கதம்பத்தில் அந்த மாலையில் நிறைய பூக்கள் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி கலம்பகம் அப்படிங்கனாலும் அதில் பல்வேறு விதமான உறுப்புகள் கலந்து வரப்படுவதால் அது கலம்பகம். சரியா? இது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. ஃபஸ்ட்டு நந்தி கலம்பகம் பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி செய்திகள் பார்த்துக்கலாம். ஸோ பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மனுடைய பெருமைகளை பாடக்கூடிய ஒரு நூல் நந்தி கலம்பகம். நந்திவர்மனின் பெருமையை போற்றும் நூல். நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் மூன்றாம் நந்திவர்மன் அப்படிங்கிற ஒரு பல்லவ மன்னன். சரியா? சரி, ஓகே. இது 9 நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நூல். ஸோ இந்த நூலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், முதல் பரணி கலிங்கத்து பரணி, முதல் பிள்ளைத்தமிழ் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ், முதல் உலா திருக்கைலாய ஞான உலா அப்படின்ட்டு முதல் முதலாக படிப்பீங்க இல்லையா, அதில் முதல் கலம்பக நூல் நந்தி கலம்பகம். காலம் 9 நூற்றாண்டு, பாட்டுடை தலைவன் மூன்றாம் நந்திவர்மன். இந்த நந்தி கலம்பகத்தை இயற்றிய புலவர் பெயர் என்னன்னு தெரியல, அறியப்படலை. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கலம்பகம் என்பது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. சரிங்க. பல்வகை பொருட்களை பற்றி பல வகையால் கலந்து இயற்றப்படும் நூல் கலம்பகம். சரி சார், களம் கூட்டல் பகம்ன்றதுலேயே விளக்கம் இருக்குது. களம் அப்படின்னு சொன்னால் 12, பகம் என்றால் 6, 18 உறுப்புகளை உடையது. அதாவது புய வகுப்பு, அம்மானை, கார், ஊசல், இரங்கல், மரம், தழை, தவம், சித்து, பான், கைக்கிளை, தூது, வண்டு, குரம், காலம், மாதங்கி, களி, சம்பிரதம். ஸோ சில நேரங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இதை கொடுத்து கூட பொருந்தாது எதுன்னு கேட்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் இருக்கக்கூடிய உயிரெழுத்தெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ அம்மானை,
வேறு ஊசல் இரங்கல் வேறு ஏதாவது இருக்கா? ஸோ அப்போ இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு அம்மானை இரங்கல் ஊசல் இது ஒரு ஜோடின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்புறம் கா வரிசையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். கார் இருக்குது, கை கிளை இருக்குது, களி இருக்குது, காலம் இருக்குது. அப்போ கார், காலம், கை கிளை, களி அதனாலையும் தனியாக எடுத்துக்கணும். அடுத்து தா வரிசையில் என்ன இருக்குது? தலை இருக்குது, தவம் இருக்குது, தூது இருக்குது, அதை தனியாக எடுத்துக்கணும். இப்படி தான் நம்ம ஒன்று ஒன்றையாக பிரித்து வச்சு எழுதி நம்ம என்ன செஞ்சுக்கணும், ரீட் பண்ணி மனப்படம் பண்ணி வச்சுக்கணும் ஷார்ட்கட்டில். அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கலம்பகம் உறுப்புகளுக்கு இந்த வந்து 18 வகையான உறுப்புகள் கலந்து வரப்படுவது கலம்பகம். சரியா, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒன்று ஒன்றுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது. தூதுனா தூது போகிறது மாதிரி பாடுறது எல்லாமே இதில் கலந்துருக்கும். 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று கலம்பகம். சரியா, ஓகே. அடுத்து ஸோ இது வந்தது எனவும் சொல்லுவார். ஸோ என்ன சிச்சுவேஷன், என்ன சாங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதாவதுங்க, பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு புலவர் வந்து புலவரை புகழ்ந்து பாட சொல்கிறார். தன்னை புகழ்ந்து நல்ல பாட்டு பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புலவரை, புலவரே என்னை பாடும் அப்படிங்கிறார். உம்மை பாடினால் என்ன தருவீர் அப்படின்னு புலவர் கேட்குறார். நீ என்ன கேட்டாலும் தரேன், அப்படி என்றால் உன் உயிரை தருவாயா அப்படின்னு கேட்குறாரு புலவர். உயிரை கேட்குறாரு அப்படின்னு யோசிக்கலை அந்த மன்னன். புலவா, நீ என்னை பாடவில்லை என்றாலும் என் உயிர் போக போகிறது உறுதி, நிலையில்லாதது இந்த உடல். ஆனால் நீர் பாடினால் தமிழ் இருக்கும் வரை என்னுடைய புகழ் இருக்கும், அதனால் நீர் பாடு, நான் தருகிறேன்னு உயிரை கொடுத்தார். நந்தி கலம்பகத்தால் மன்னன் மாண்டகதை ஊரறியும் பாங்க, தமிழன் புகழனின் உயிரையும் கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இன்றும் மேடைகளில் முழங்குவது மூன்றாம் நந்திவர்மனுடைய இந்த கதை தான். ஏன்னா தன்னுடைய புகழுக்காக உயிரையும் விட்டான் தமிழன் அப்படிங்கிறது பெருமையான ஒரு விஷயம். அதே பழியனின் இந்த உலகையும் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளாத பண்புடையவன் தமிழன் இல்லையா. பாண்டிய நெடுஞ்செழியன் பாருங்கள், ஒரு பழிச்சொல்லோடு இந்த மன்னையால் அவன் விரும்பவில்லை. தவறான தீர்ப்பு சொன்ன உடனே மன்பதை காக்கும் தென்புலக்காவல் என் முதல் பிழைத்ததுன்னு சொல்லி கண்ணகி முன்னாடி என்ன செஞ்சிடறான், தன்னுடைய உயிரை அப்படியே மாய்த்து கொண்டு இறந்துடுறான். ஸோ அப்போ பழிச்சொல்லோடு இந்த நாட்டை ஆள் அவன் விரும்பலை, தவறாக தீர்ப்பு சொன்னான்னு சொல்லி இல்லையா. ஸோ அப்போ தமிழருடைய பண்பு எப்படிப்பட்டதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நந்திக்கிளம்பகத்தால் மன்னன் மாண்டகதை ஊரறியும்பாங்க. ஸோ எனிவே இந்த நந்திக்கிளம்பகம் பாடலில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. என்னன்னு பாருங்கள். பதித்தொரு புயல் பொலி தருமணி, பனை தரு பருமணி, பகரா நெல் கதிர்தொகு, வறுப்புணல் கரைபொரு திளி தரு, காவேரி வளநாடா. காவேரி வளநாடானா காவேரி என்றும் என் காவேரி பாயக்கூடிய வளநாட்டை ஆளக்கூடிய, காவேரி பாயக்கூடிய வளநாட்டை ஆளக்கூடிய நந்திவர்மனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு லைன் ஏதோ சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிதி தரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவை இவை உடைய நந்தி, மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே அப்படிங்கிறார். என்ன சார் அர்த்தம் இதுக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது பதி என்றால் ஊர், ஊர்தோறும் புயல் என்றால் மேகம், ஊர்தோறும் மேகங்கள் பொழிந்து தந்த மணிகள். எனது ஒவ்வொரு ஊர்லேயும் மேகங்கள் பொழிந்து தந்த மணிகள் எது? நிச்சயமாக அது மழை துளி தான் இல்லையா. அப்போ ஊர்தோறும் மேகங்கள் பொழிந்து தந்த மணிகளையும், ஸோ அப்போ ஒரு மலை முகடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஊர்களில் மழை பொழிந்து என்ன செய்யுது, அது மணித்துளியாக என்ன செய்யறது, அப்படியே ஒன்று செய்யறது. சரியா, ஊர்தோறும் மேகங்கள் பொழிந்து தந்த மணிகளையும், பனை அப்படின்னா மூங்கில், பனைனா என்னது, மூங்கில்கள், பனை தரு பருமணி, அதாவது பனை மூங்கில் இருக்கக்கூடிய இடத்துல ஊற்றுகள் இருக்கும், அந்த ஊற்றுகளிலிருந்து வந்த அந்த பெரிய முத்துக்களையும், ஸோ மேகங்கள் தந்த மாணிக்கங்கள், மூங்கில்கள் தந்த முத்துக்கள் அப்படின்னா ரெண்டுமே நீர்த்துளிகளை தான் குறிப்பிடுது. ஸோ ஒரு நதியினுடைய பிறப்பிடத்தில் ரெண்டு விதத்தில் வந்து நீர்த்துளிகள் ஏற்படலாம், ஒன்று மேகங்களிலிருந்து மலை பொழியலாம், இல்லைன்னா அந்த ஊற்று உருவாகலாம். இதெல்லாம் சேர்ந்து நீரோடைகளாக மாறி அதுதான் ஒரு பெரிய நதியாக உருவாகும் இல்லையா. ஸோ அப்போது மேகங்கள் ஊர்தோறும் மேகங்கள் தந்த மணிகளையும், மூங்கில்கள் தந்த பருமணிகளையும், பகரா அப்படின்னா கொடுத்து, அது ரெண்டையும் எடுத்துகிட்டு வருது. அதாவது மேகங்கள் பொழிந்து தந்த மணி, மூங்கில்கள் தந்த மணி, அது ரெண்டையும் கொண்டு வந்து வயலில் கொண்டாந்து கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நெல்மணியை எடுத்துகிட்டு போகுது. கரெக்டு தானே? ஒரு நதி போய் வயலுக்குள்ளே போனிச்சுன்னா என்னாகும், நிச்சயம் அங்கே இருக்கக்கூடிய பயிரை வந்து செழிப்பாக்கி என்னவாக்கிடும், அப்படியே அதை நெல்மணியாக மாற்றிடும். ஸோ அப்போ பகரானா கொடுத்து, மேகங்கள் தந்த மணிகளையும் மூங்கில்கள் தந்த முத்துக்களையும்
கொடுத்து அதற்கு பதிலாக நெல் மணிகளை தொகுத்து கொண்டு வரக்கூடிய நீரானது, எந்த நீர், காவிரி நதியின் நீரானது கரை பொறு திரி தரு, நெற்களை கதிர் தொகுத்து வரும் புனலானது, நெற்கதிர் மணிகளை தொகுத்து வரக்கூடிய அந்த காவிரி நதியின் நீரானது கரை பொறு திரி தரு, கரை பொறுனா கரைகளில் மோதி வழியும். இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு வளமிக்க ஒரு நாட்டை உடைய காவிரி நாடனே, மூன்றாம் நந்திவர்மனே அப்படின்னு முத நாளில் கூப்பிட்டுருக்காப்ல, அழைத்திருக்கிறாப்ல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூன்றாம் நந்திவர்மனே, காவேரி வளநாட்டனே, எப்படிப்பட்ட காவேரி வளநாடு, ஊர்தோறும் மேகங்கள் தந்த மணிகளையும் மூங்கில்கள் தந்த முத்துக்களையும் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக நெல்மணிகளை தொகுத்து வரக்கூடிய நீரானது கரைகளில் மோதி வழிகின்ற காவிரி நதிக்கரைகளுடைய கரைகளில் போனீங்கன்னா நெல்மணிகள் அப்படியே என்ன செய்யும், கரைகளில் படிஞ்சிருக்கும். அப்போனா என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு வளமிக்க ஒரு நாடு காவிரி வளநாடு. அத்தகைய காவிரி வளநாட்டு அரசனே அப்படின்னு மூன்றாம் நந்திவர்மனை அந்த புலவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, நிதி தரு கவிகையும், உன்னுடைய நிதினா செல்வம், உன்னுடைய செல்வ செழிப்பான ஆட்சியும், கவிகைனா ஆட்சி, உன்னுடைய செல்வ செழிப்பான ஆட்சியும் நிலமகள் உரிமையும் இந்த பூமி தாய் உனக்கே கொடுத்திருக்கும் உரிமையும், நீதான் ஆள வேண்டும், உனக்குத்தான் எல்லாம் என்று கொடுத்திருக்கிறாள் இந்த பூமி தாய். இந்த பூமி தாய் உனக்கே கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆட்சி உரிமையும், அதான் நிலமகள் உரிமை, என்னதான் நம்ம இருந்தாலும் பூமி தாய் நம்மளை ஆசைப்பட்டால் தான் ஆட்சி பண்ண முடியும். அதனால தான் நிலமகள் உரிமையும் உனக்கு, நீ தான் ஆளணும்னு அவள் உரிமை கொடுத்துருக்காள். அதான் உன்னுடைய செல்வ செழிப்பான ஆட்சியும் பூமி தாய் பூமாதேவி உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த உரிமையும், இவை இவை உடைய நந்தி, இவை இவையெல்லாம் உடைய நந்திவர்மனே அப்படின்னு கூப்பிட்டுட்டு கடைசியாக ஒரு ரெண்டு லைனில் ஐஸ் வைக்கிறார். இதுதான் வந்து கீ பாயிண்ட் இந்த பாட்டிலேயே. மதியிலி அரசர் நீ மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே, ஒரு மதியில்லாத அரசர் உன்னுடைய மலர் போன்ற திருவடிகளை வணங்காதவராகி அவர் நிச்சயமாக வானத்தை ஆள்பவராக தான் இருக்க முடியும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் ஒன்று ஒருத்தர் எதிர்த்தான்னா அவன் நிச்சயமாக அந்த வானத்தை தான் ஆள முடியும், இந்த மண்ணை ஆள முடியாது. ஏனென்றால் அவன் உன்னிடம் தோற்று என்ன செஞ்சிருப்பான், அந்த வானத்திற்கு சென்றிருப்பான், விண்ணுலகத்துக்கு அவன் அனுப்பப்பட்டிருப்பான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். மதியிலி அரசர் நிச்சயமாக உன்னை ஒருத்தன் எதிர்க்கிறான்னா அவன் அறிவில்லாத முட்டாப்பையிலாக தான் இருக்க முடியும். ஏனென்றால் அறிவுள்ள எவனும் உன்னை எதிர்க்க என்ன செய்ய மாட்டான், நிச்சயமாக உன்மரமாட்டான். ஏனென்றால் உன் வீரம் அப்படி. மதியிலி அரசர் நீ மலரடி பணிகிலர், மதியில்லாத ஒரு அரசன் உன்னுடைய மலர் போன்ற திருவடிகளை வணங்காதவனாக ஆகி அதற்கு பதிலாக அவன் என்ன செய்வான், இந்த வானகத்தை ஆள சென்று விடுவான், இந்த மண்ணுலகில் உன்னை எதிர்த்து ஒருவரும் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறத இந்த ரெண்டே லைனில் சொல்கிறாரு. மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே, உன்னை எதிர்த்தவன் நிச்சயமாக சொர்க்கத்தில் தான் இருப்பான்னா என்ன அர்த்தம், நிச்சயமாக அவன் இங்கே இந்த மண்ணில் உயிரோட உன்னை எதிர்த்து ஒருத்தருமே இருக்க முடியாது அப்படிங்கிறது அந்த லாஸ்ட் ரெண்டு லைனில் ஹைலைட்டாக சொல்கிறாப்புல. ஸோ ஒட்டுமொத்த இந்த பாட்டில் ஊர்தோறும் மேகங்கள் தந்த மணிகளையும் மூங்கில்கள் தந்த முத்துக்களையும் கொடுத்து பதிலாக நெல் கதிர்மணிகளை தொகுத்து வரக்கூடிய காவிரி நதியானது தன்னுடைய கரைகளில் மோதி வழிகின்ற வளமிக்க காவிரி வளநாடனே, உன்னுடைய செல்வச்செழிப்பான ஆட்சியும் இந்த நிலமகள் உனக்கே ஆள் என்று கொடுத்திருக்கக்கூடிய உரிமையும், இவை இவையெல்லாம் உடைய நந்திவர்மனே, உன்னை எதிர்த்து உன்னுடைய மலர் போன்ற திருவடிகளை வணங்காமல் மதியிலை அரசர் நின் மலரடி பணிகிலர் நிச்சயமாக இந்த வானத்தை தான் ஆள முடியுமே தவிர இந்த மண்ணை உன்னை எதிர்த்து ஒருவரும் நிச்சயமாக ஆள முடியாதப்பா, நீ அவ்வளவு புகழ் வாய்ந்தவன் அப்படிங்கிறத அவ்வளவு அற்புதமாக புலவர் பாடியிருக்கார். சரியா? ஓகே. பதிதொரு புயல் ஒளி தருமணி பனைதரு பருமணி பகரானல் கதிர்தொகு வருபுனல் கரையொரு தெளிதரு காவேரி வளநாடா நிதி தரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவை இவை உடைய நந்தி மதியிலி அரசர் நின் மலரடி பணிகளர் வானகம் ஆழ்வாரே. நந்தி கழகத்தினுடைய ஆசிரியர் பேர் என்னன்னு தெரியல. பாட்டுடை தலைவன் மூன்றாம் நந்திவர்மன். இது முதல் கலம்பக நூலுங்கிறதால இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முதல் கலம்பக நூலுங்கிறதால மிகவும் சிறப்பு வாய்ந்தது நந்தி கலம்பகம். சரியா? சரி, அடுத்த பாடல் பார்க்கலாமா? ஸோ இதில் சில அறிஞ்சல் பொருள் இருக்குது, பார்த்துட்டு போயிடுவோம். புயல் அப்படின்னா என்ன அர்த்தம், மேகம் தேவைப்படும், எப்பவுமே தேவைப்படக்கூடிய விஷயம். பனைனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மூங்கில், பனைனா என்னது, மூங்கில், இதுவும் தெரியும். அதுமாரி களை அப்படின்னாலும் மூங்கில், களைனாலும் என்னது, மூங்கில். பகரா என்றால் கொடுத்து, இந்த ரெண்டு மணித்துளிகளையும் அதாவது தண்ணீர் துளிகளையும் கொடுத்து அதுக்கு மேலே நெல்மணியை வாங்குதுன்னு படித்தோம்ல, பகரான்னா கொடுத்து. பொருதுன்னா மோதி, கரைகளில் மோதி, கரை பொறு திளி தருன்னு படித்தோம்ல. நிதி அப்படின்னா செல்வம்னு தெரியும், நிதி தரு கவிகையும் உன்னுடைய செல்வ செழிப்பான ஆட்சியும், புனல் என்றால் நீர்,
கவிகைனா நிதி தரு கவிகையும் அப்படின்னா உன்னுடைய ஆட்சி குடை, கவிகைனா குடை. வானகம் என்றால் தேவர் உலகம். இடர்னா துன்பம்னு தெரியும், ஏமாப்புன்னா பாதுகாப்புன்னு தெரியும் நமக்கு. ஏமாப்போம் அப்படின்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பிணி என்றால் நோய், பிணி என்றால் என்னது நோய். நடலை என்றால் துன்பம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் வந்து நாமாருக்கும் குடியெல்லாம்னு பாட்டில் வரக்கூடிய ஒரு திருநாவுக்கரசருடைய பாடலில் வரக்கூடிய அறிஞர் பொருள், சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். இலக்கண குறிப்பு பாருங்கள். பனை தரு பருமணி அப்படின்னா பனை தரு பருமணிங்கிறது வினைத்தொகை, மூன்று காலத்துக்கும் வர்றதால. அதாவது மூங்கில்கள் தந்த மணிகள், மூங்கில்கள் தரு மணிகள் தந்த மணிகள் அப்படின்னு முக்காலத்துக்கும் பொருந்துறதால வினைத்தொகை. இவை இவை அப்படிங்கிறது பொருள் வர்றதால அடுக்கு தொடர். பிரித்தா அடுக்கு பொருள் தந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர் தானே. பிரித்தா பொருள் தரலைன்னா இரட்டை கிளவி. ஸோ அப்போது சலசல அப்படின்னா அது இரட்டை கிளவி. பாம்பு பாம்பு இவை இவை தினம் தினம்னா அடுக்கு தொடர். ஸோ அப்போ இதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த பாடலுக்கு போகலாமா? ஸோ அடுத்த பாடல் பாருங்கள். நாலாயிரம் திவ்ய பிரபந்தம், நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதில் பார்க்கலாம். நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னா என்ன சார்? ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஸோ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னா, நாலாயிரம்ங்கிறது ஒரு நம்பர். திவ்ய பிரபந்தம் அப்படின்னா திவ்யன்னா பெருமை, பிரபந்தம்னா பிரபந்தம் என்ற வடமொழி சொல்லுக்கு நன்கு கட்டப்பட்டது என்று பொருள். அதாவது பெருமாளுடைய நான்காயிரம் பெருமைகளை நன்கு கட்டப்பட்டு வரிசையாக அடுக்கி கூறுவதால் இதுக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னு பேர் வந்துச்சு. அதாவது பனிரெண்டு ஆழ்வார்கள், பனிரெண்டு ஆழ்வார்கள் பெருமாள் மீது பாடிய 24 நூல்கள், இதுதான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம். பனிரெண்டு ஆழ்வார்கள் பெருமாள் மீது பாடிய 24 நூல் தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம். சரியா? ஸோ இதில் நம்ம நாலாயிரம்னு சொன்னாலும் 3776 பாடல் தான் இருக்குது இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில். இந்த நாலாயிரமும் நான்கு பிரிவுகளாக இருக்குது, நான்கு பிரிவுகளாக இருக்குது. முதலாயிரம், மூத்த திருமொழி, திருவாய்மொழி, இயற்பா அப்படிங்கிற நான்கு பிரிவுகளாக இருக்குது. என்னெல்லாம்? முதலாயிரம், மூத்த திருமொழி, மூத்த திருமொழி, திருவாய்மொழி, திருவாய்மொழி, இயற்பா, திருவாய்மொழி, இயற்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு பிரிவாக இருக்குது. நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் நாலாயிரம்னு சொன்னாலும் 3776 பாட்டு தான் இருக்குது. இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நான்கு பிரிவுகளை உடையது. எத்தனை பிரிவுகளை உடையது? நான்கு பிரிவுகளை உடையது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம். மொத்தம் 3776 பாடல் தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இருக்குது. ஸோ மொத்தம் 12 ஆழ்வார்கள் பாடிய 24 நூல்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம். திவ்ய என்றால் பெருமை, பிரபந்தம் என்ற வடமொழி சொல்லுக்கு நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு பொருள். நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சார் அப்படின்னு கேட்டால், பெருமாளுடைய பெருமாளுடைய பெருமைகளை ஆழ்வார்களால் பாடப்பட்ட பக்தி இலக்கிய பாசுரங்கள் தான் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம். அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் படித்தோன்னா பெருமாளை பற்றிய பக்தி பாசுரங்களை, இசை பாடல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இந்த 12 ஆழ்வார்கள் பாடினதால் அதில் குலசேகர ஆழ்வாருடைய பாடல் கொடுத்துருக்காங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலைசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், தொண்டார் அடிப்படை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார்னு 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. ஸோ அந்த 12 ஆழ்வார்களில் குலசேகர ஆழ்வாருடைய பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. குலசேகர ஆழ்வாருடைய அந்த 24 நூலில் குலசேகர ஆழ்வாருடைய நூல் வந்து பெருமாள் திருமொழி. இது எங்கே இருக்குன்னா, நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாலு பிரிவுகளை உடையது இல்லையா. என்னெல்லாம்? முதலாயிரம், மூத்த திருமொழி, திருவாய்மொழி, இயற்பா. அதில் முதலாயிரத்தில் இருக்குது, அதில் முதலாயிரத்தில் இருக்குது. இவர் தான் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார்னா குலசேகரன் அப்படிங்கிறது ஒரு மன்னனுடைய பெயர். அதாவது மன்னராக இருந்து பெருமாள் மீது பக்தி கொண்டு ஆழ்வாராக மாறியவர் குலசேகர ஆழ்வார். அந்த குலசேகர ஆழ்வாருடைய ஒரு பாடல் தான் நமக்கு பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. பள்ளி புத்தகத்தில் என்ன நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு இருக்குது, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு என்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, தமிழகத்தின் பழம்பெரும் சமயங்களுள் ஒன்று வைணவம். அதாவது சைவமும் வைணவமும் அப்படின்னு பக்தி இருவேறு இயக்கங்களை நீங்கள் படிப்பீங்க. அதில் தமிழகத்தில் பழம்பெரும் சமயங்களுள் ஒன்று தான் வைணவம். சரியா? சரி, கரெக்டு. திருமாலை முழுமுதல் கடவுளாக கொண்டு போற்றும் சமயம் வைணவம். திருமால் இருக்கார் இல்லையா, பெருமாள், அந்த பெருமாளை முழுமுதல் கடவுளாக கொண்ட சமயம் தான் இந்த வைணவம். ஸோ அதாவது வைணவம், சைவம்னா சிவம், வைணவம்னா பெருமாள். அவ்வளோதான் சிம்பிள். சிவனை பற்றி பக்தி பாட்டு 12 சைவ திருமுறைகள், பெருமாளை பற்றி பக்தி பாட்டு தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம். சரியா? சரி. ஆழ்வார்கள்லாம் யார் சார் அப்படின்னா,
பெருமாளுடைய திருவிளையாடல்களில் தனது மனதை பறிகொடுத்தவர்கள் ஆலங்காட்பட்டவர்கள் ஆழ்வார்கள் எனப்படுகின்றனர். ஆழ்வார்கள் என்றால் ஆழ்ந்தவர்கள்னு அர்த்தம். பெருமாளையே நினைச்சு ஆழ்ந்தால அவாக்கு பேர் தான் என்னது ஆழ்வார்கள்னு பேர். ஓகேயா? இறைவனுடைய கல்யாண குணங்களில் திருவிளையாடல்களில் ஆலங்காட்பட்டவர்கள் ஆழ்வார்கள் எனப்பட்டனர். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இறைவனுடைய திருவடியில் கல்யாண குணங்களில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள். ஸோ வைணவ மரபில் சைவம் வைணவம்னு படிச்சிருப்பீங்க. இறைவனை பாடுறத மங்களா சாசனம் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். வைணவத்தில் இறைவனை பாடுறது என்ன சொல்லுவாங்களாம்? மங்களா சாசனம் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பன்னீர் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்யப்பிரபந்தம் தான் நான் சொன்னேன். 4 பிரிவு, 3776 பாடல், 24 நூல் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். பாடிய புலவர்கள் 12 ஆழ்வார்கள். ஓகே, இந்த 4000 திவ்யப்பிரபந்தத்துக்கு ஆன்ற தமிழ் மறை இது ரொம்ப முக்கியமானதுங்க. திராவிட சாகரம்னு பேர் உண்டு. இந்த 4000 திவ்யப்பிரபந்தத்துக்கு ஆன்ற தமிழ் மறை திராவிட சாகரம் அப்படின்னு பேர் உண்டு. இது எப்போதும் கேட்பா, கேட்டிருக்கா, கேட்டுக்கொண்டே இருப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்ற தமிழ் மறை திராவிட சாகரம் என்று அழைக்கப்படும் நூல் இது 4000 திவ்யப்பிரபந்தம். ஓகேயா? சரி, அடுத்து பாருங்க, இன்னும் கொஞ்சம் முடிச்சுக்கலாம். 4000 திவ்யப்பிரபந்தம் 4 பிரிவுகளை உடையதான். இந்த நான் சொன்னேன் இல்லையா, 1000, மூத்த திருமொழி, திருவாய்மொழி, இயற்பா. இது எல்லாத்துலேயும் சுமார் 1000 பாடல் இருக்கும். அதனால தான் இதுக்கு 4000 பேர். புரியுதுங்களா? இதுக்கு ஏன் 4000 பேர் வச்சுருக்காங்க? புரியுதோ இல்லையோ? இதில் 4 பிரிவு இருக்குது, 4லேயுமே 4000 இருக்கிறதால இதுக்கு 4000 பேர் வச்சுருக்கா. புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை? 12. அதில் மொத்த பாடல் 3776. சரி, இந்த 4000 திவ்யப்பிரபந்தம் அந்த 12 ஆழ்வார்கள் பாடிய 24 நூல்களை தொகுத்தவர் யார் யா அப்படின்னு கேட்டால், நாதமுனிகள் என்ற ஒரு புலவர். என்ன பேர்? நாதமுனிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியார் தான். என்ன செய்கிறாரு? 4000 திவ்யப்பிரபந்தத்தை கண்டுபிடிச்சி தொகுத்து பேர் வச்சார் அதுக்கு 4000 திவ்யப்பிரபந்தம்னு. சரி சரி, இதில் சில ஆழ்வார்களை பற்றிலாம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. மொத்த 12 ஆழ்வார்களில் முதல் 3 ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார்கள்னு பேர், பொய், பூதம், பேய். பொய்கையில் அவதரித்ததால் பொய்கை ஆழ்வார், பூதத்தை பாடியதால் பூதத்தாழ்வார், பேயாக பாடியதால் என்னது பேய் வடிவம் கொண்டு பாடியதால் பேயாழ்வார்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவங்க 3 பேருக்கும் முதல் ஆழ்வார்கள்னு பேர். ஸோ இவங்க 3 பேருமே அந்தணர்கள். இந்த 3 பேரோடு சேர்ந்து ஈக்குவல் பீரியடில் இருந்த இன்னொரு ஆழ்வார் பேர் திருமலிசை ஆழ்வார். ஸோ இவங்க எல்லாருமே, இந்த ஆழ்வார்கள் 3 பேரும் சந்தித்த இடம் திருக்கோயிலூர். இதெல்லாம் பள்ளி புத்தகத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். ஆழ்வார்கள் 3 சந்தித்த இடம் திருக்கோயிலூர். அவங்க கூட திருமலிசை ஆழ்வாரும் சமகாலத்தவர். இவங்க 4 பேரும் சந்தித்த இடம் திருவல்லிக்கேணி, ட்ரிபிள் கேன்னு சொல்கிறோம் இல்லையா, திருவல்லிக்கேணி. ஸோ அப்போ ட்ரிபிள் கேணியும் திருக்கோயிலூரும் ரொம்ப முக்கியமானது. முதல் 3 ஆழ்வார்கள்னால் யார்? முதல் 3 ஆழ்வார்கள், இது நம்ம நியூ புக்கில் இருக்குது, டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல் 3 ஆழ்வார்கள்னால் திருக்கோயிலூர், முதல் 4 ஆழ்வார்கள் சந்தித்ததுனா திருவல்லிக்கேணி. சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ அதே போல் 12 ஆழ்வார்களில் முக்கியமான ஒருத்தங்க ஆண்டாள். ஸோ ஆண்டாள் பற்றி நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆண்டாள் பாடியது திருப்பாவை, மாணிக்க வாசகர் பாடியது திருவெம்பாவை. சரியா? மாணிக்க வாசகர் பாடியது திருவெம்பாவை. திருவாசகத்தில் 51 பகுதிகளில் 7வது பகுதி திருவெம்பாவை. மார்கழி மாதத்தில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆண்டாளுடைய திருப்பாவையும் மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவையும். மார்கழி மாத நோன்புக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆண்டாள் பாடிய திருப்பாவையை வேதம் அனைத்திற்கும் வித்து என்று கூறினார் ராமானுஜர். ஸோ இதெல்லாம் வந்து ஆழ்வார்களை பற்றி காமனான விஷயம். இப்போ நமக்கு தெரிய வேண்டியது, இப்போ பெருமாள் திருமொழிங்கிற நூலில் யார்? குலசேகர ஆழ்வார். நமக்கு குலசேகர ஆழ்வார் தான் முக்கியம், ஏன்னா அவர் பாட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. சரி, குலசேகர ஆழ்வாரை பற்றி தானே தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு சொன்னால், குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறவர் 9வது நூற்றாண்டை சேர்ந்தவர். எத்தனாம் நூற்றாண்டு? 9வது நூற்றாண்டு. இவர் சேர மரபில் வந்த ஒரு மன்னர். இவர் பிறந்தது கேரளாவில். அவர் பிறந்தார் திருவஞ்சைக்களம், அதாவது கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் கோயில் கட்டிய ஊர் திருவஞ்சைக்களம். அங்கே 9வது நூற்றாண்டில் சேர மரபு குலத்தில் பிறந்தவர் சேர மன்னர் தான் யார்? குலசேகர ஆழ்வார். இந்த குலசேகர ஆழ்வாருடைய சிறப்பு என்னென்னா, பெரும்பாலான ஆழ்வார்கள் வந்து யாரிடம் பக்தி கொண்டிருப்பார்கள்னா கண்ணனிடம் பக்தி கொண்டிருப்பாங்க. ஆனால் குலசேகர ஆழ்வார் ராமனிடம் பக்தி கொண்ட ஆழ்வார். யாரிடம் பக்தி கொண்டவர்? ராமனிடம் பக்தி கொண்ட ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரு முக்கியமான நூல் திருவாய்மொழி.
இதை பாடியவர் நம்மாழ்வார். இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திருமாலுக்கு திருப்பள்ளி அழிச்சு பாடியவர் தொண்டாரடி பொடி ஆழ்வார். இதெல்லாம் ஆழ்வார்களை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம படிச்சுக்கோங்க. அதாவது ஒரு கம்பேர் பண்ணுவாங்க. சிவபெருமானுக்கு திருப்பள்ளி அழிச்சு பாடியது மாணிக்கவாசகர், பெருமாளுக்கு திருப்பள்ளி அழிச்சு பாடியது தொண்டாரடி பொடியாழ்வார், பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி அழிச்சு பாடியது பாரதியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு பாடத்துக்கு தேவை குலசேகர பெருமாள், சரியா? சரி பாப்போமா. குலசேகர பெருமாள் என்று அழைக்கப்படக்கூடிய காரணம் ராமபிரானிடம் பக்தி கொண்ட அப்படிங்கிறதால தான் இவருக்கு குலசேகர பெருமாள்னு அழைக்கப்படுறார். குலசேகர பெருமாள், குலசேகர பெருமாள் என்று அழைக்கப்பட காரணம் இவர் எல்லா ஆழ்வார்களும் கண்ணனிடம் பக்தி, ஆனால் ராமனிடம் பக்தி கொண்ட ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குலசேகர ஆழ்வார் பிறந்த ஊர் கேரள மாநிலம் திருவஞ்சைக்களம், கிபி 9ஆம் நூற்றாண்டு, கிபி 9ஆம் நூற்றாண்டு, சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த குலசேகர ஆழ்வார் ரெண்டு நூல் எழுதியிருக்காருங்க. ஒன்று வந்து பெருமாள் திருமொழி, இன்னொரு நூல் என்ன அப்படின்னு கேட்டால் முகுந்த மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்காரு. முதுமொழி மாலைனா உமர் புலவர் எழுதினது, முகுந்த மாலை அப்படின்னா வடமொழியில் குலசேகர ஆழ்வார் எழுதினது. ஸோ குலசேகர ஆழ்வார் வடமொழியில் முகுந்த மாலை என்ற நூலையும், தமிழ் மொழியில் பெருமாள் திருமொழி. இந்த பெருமாள் திருமொழியில் 105 பாட்டு இருக்கு. இந்த பெருமாள் திருமொழியில் எவ்வளோ பாட்டு இருக்கு? 105 பாட்டு குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழியில் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. இவருடைய ஸ்பெஷலே இதுதான், அடிக்கடி பரிசீலனை கேட்பாங்க. ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் 3வது மதில் சுவரை கெற்றியவர் குலசேகரன். அதனால தான் அதுக்கு ஆக்சுவலாக திருவரங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்தில் 3வது மதில் சுவரை கெட்டினவர் குலசேகரன். இப்போவும் போனீங்கன்னா குலசேகர ஆழ்வாருடைய பேரில் குலசேகரன் வீதி அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தில் இவருடைய பேரில் இருக்குது. அதனால் இது முக்கியமானது, மறந்துடாதீங்க, சரியா? ஸோ இப்போ பார்க்க போகிற ஒரு பாட்டு இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு பெருமாள் திருமொழியில் உள்ள பாட்டு. இந்த பெருமாள் திருமொழி பாட்டு எங்கே சார் இருக்குது அப்படின்னு சொன்னால், குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள 4 பிரிவில் 1000 மூத்த திருமொழி, திருவாய்மொழி, இயற்பா, அதில் 1000வதுல இடம்பெற்றிருக்கு. அந்த பாடலை தான் நம்ம இப்போ முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ அப்போ குலசேகர ஆழ்வாரை பற்றி 5 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அவர் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், அவர் பிறந்தது கேரள மாநிலம் திருவஞ்சைக்களம், அவர் ராமனிடம் பக்தி கொண்ட ஆழ்வார், அவர் வடமொழியில் முகுந்த மாலை எழுதியுள்ளார், அவர் தமிழில் பெருமாள் திருமொழியில் 105 பாடல்கள் எழுதியுள்ளார். அதில் ஒரு பாடல் தான் இந்த பாடல். அவர் ஸ்ரீரங்கம் கோயில் 3வது மதில் சுவரை கட்டியிருக்கிறாரு. அவர் ஒரு மன்னராக இருந்த ஆழ்வார். இந்த அளவுக்கு தான் கேட்பாங்க. அவருக்கு கோழிக்கோ, கூடல் நாயகன், கொல்லிக்காவலன்லாம் சிறப்பு பேர் இருக்குது. கோழிக்கோ, கூடல் நாயகன், கொல்லிக்காவலன், சரி, அந்த மாதிரி நிறையா குலசேகர ஆழ்வாரை சொல்லலாம். பட் நமக்கு பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்க பாடல், புது புத்தகத்திலேயும் குலசேகர ஆழ்வாருடைய வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல அப்படின்னு பாடியிருக்கிறாரு. இங்கேயும் ஒரு பாடல் பழைய புத்தகத்தில் குலசேகர ஆழ்வார் பாடல் இருக்குது. அதனால் குலசேகர ஆழ்வார் முக்கியமானவர். அவருடைய பாடல் பார்க்கலாமா? மீன் நோக்கும் நீள்வயல் சூழ் வித்துவ கோட்டம்மா, என் பானோக்கா யாகிலும் உன் பற்றல்லலால் பற்றில்லேன். மேலோட்டமாக அப்படியே சிம்பிளாக பார்த்துட்டு போகலாம். மீன் நோக்கும் நீள்வயல் சூழ் வித்துவ கோட்டம்மா, என் பானோக்கா யாகிலும் உன் பற்றல்லலால் பற்றல்லலேன். தானோக்கா தெத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோள் நோக்கி வாழும் குடிபோன்றிருந்தேனே அப்படின்னு பாடுறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மீன் நோக்கும்னா மீன்கள் நீந்துகின்ற நீள் வயல், நீள் சூழ் வயல் அப்படின்னா நீண்ட வயலால் சூழப்பட்டிருக்கு. எங்கே பார்த்தாலும் வயல், மீன்கள் நீந்துகின்ற ஓடைகள், நடுவில் வித்துவ கோட்டம் அப்படிங்கிற ஒரு ஊர். இது இப்போ கூட பாலக்காடு பக்கத்தில் இருக்குது. வித்துவ கோட்டம்ன்ற ஊர் பாலக்காடு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வித்துவ கோட்டம் அப்படிங்கிற ஊரில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அதில் பெருமாள் இருக்கிறாரு. அந்த கோயிலை சுற்றி வயல்கள் இருக்குது, நீள் வயலால் சூழப்பட்டிருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் நீந்துகின்ற ஓடைகள் இருக்குது. அதை தான் மீன் நோக்கும் நீள் வயல் சூழ் வித்துவ கோட்டம்மா, என் பானோக்கா யாகிலும் முன் பற்றல்லலால் பற்றல்லலேன். அதாவது குலசேகர ஆழ்வார் பெருமாளை பார்த்து சொல்கிறாரு, மீன்கள் நீந்துகின்ற நீள் வயலால் சூழப்பட்ட வித்துவ கோட்டம் என்ற ஊரில் அமைந்துள்ள பெருமானே, நீ எனக்கு பல துன்பங்களை தந்தாலும் உன்னுடைய பற்றில்லாமல் எனக்கு வேறு பற்றில்லை. நீ எனக்கு எவ்வளோ கஷ்டத்தினாலும் கொடு ஆண்டவா, ஆனால் உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை, உன்னை விட்டால் யாரும் எனக்கு இல்லை பாரு அப்படின்னு சினிமா பாட்டு படிச்சிங்கல்ல, இங்கே குலசேகர ஆழ்வாரும் அதே தான் படிக்கிறார். என் பானோக்கா யாகிலும் உன் பற்றலால் பற்றல்லேன், நீ எனக்கு பல துன்பங்களை தந்தாலும் உன்னுடைய பற்றை தவிர எனக்கு வேறு ஒரு பற்று இல்லை. நாம் கூட பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் இறைவன்கிட்ட போய் நியூ இயர் பிறந்தோன்னே, இப்போ கூட நியூ இயர் வருது, போய் சாமி கும்பிடுவோம், இறைவா
நீ தான்ப்பா எனக்கு நல்ல வேலையை வாங்கி தரணும், என் குடும்ப கஷ்டங்களை எல்லாத்தையும் தீர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும், எல்லாரும் நல்லா வச்சுக்கணும்னு பல கதைகள் சொல்கிறோம், சாமிகிட்ட பல வேண்டுதல் வைக்கிறோம். ஆனால் அந்த வேண்டுதல்லாம் நிறைவேறுதா? இல்லை. ஆனாலும் வெக்கமே இல்லாமல் அந்த சாமியை தேடி தான் போகிறோம் அடுத்த வருஷமும். ஏன் ஒய்? ஏன்னா அவரை விட்டால் நமக்கு வேறு ஆள் இல்லை. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவன் திருவடிகளை சேராமல் நம்ம எங்கே போகிறது? தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தாருக்கு மணக்கவலை மாற்றில் அறிது. நம்முடைய மணக்கவலை யார் தீர்ப்பா? தனக்கு ஓமையே இல்லாத அந்த இறைவனுடைய திருவடிகளை தவிர வேறு என்ன இருக்குது? அவனையே திருப்பி தேடுவோம். அதுதான் குலசேகர ஆழ்வார்னு சொல்லுவார். மீன்கள் நீந்துகின்ற நீல் வயலால் சூழப்பட்ட வித்துவக்கோட்டம் என்ற ஊரில் அமைந்துள்ள பெருமானே, நீ எனக்கு பல துன்பங்களை தந்தாலும் உன்னை விட்டு நான் எங்கும் போகப் போவதில்லை. உன் பற்றை தவிர எனக்கு வேறு பற்றில்லை அப்பா. உன் மீது நான் எப்படி பற்று கொண்டிருக்கிறேன் தெரியுமா? தானோக்காது துயரம் செய்திடனும், தான் தனக்கு வந்து மிக பெரும் துயரத்தை ஒருவன் தந்திட்டாலும், யாரு? நாட்டை ஆளக்கூடிய மன்னன் தார்வேந்தன் என்றால் மாலை அணிந்த மந்தன், நாட்டை ஆளக்கூடிய மன்னன் தார்வேந்தன் மாலை சூடி இப்போ ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மன்னன், கோநோக்கி வாழும் குடி போன்றிருந்தனே. ஒரு மன்னன் ஒருவன் நீதிமுறை தவறி ஆட்சி செய்து மக்களை என்ன செய்கிறான்னா பல துன்பங்களுக்கு உட்படுத்துகிறான். அப்படி அவன் துன்படுத்தினாலும் அந்த நாட்டு மக்கள் அந்த மன்னனையோ நாட்டையோ பழிக்க மாட்டார்கள். அவனுடைய மனம் மாறி நல்ல ஆட்சி தந்துடமாட்டானா, அவனுடைய செங்கோல் வந்து நல்ல ஆட்சி தந்துடாதா என்று காத்திருக்கக்கூடிய குடிகளைப் போல அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மன்னன் மக்களை துன்புறுத்தினாலும் அந்த மக்கள் மன்னனையோ நாட்டையோ விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மன்னனுடைய மனது மாறி செங்கோல் ஆட்சி செய்ய மாட்டானான்னு காத்துட்டு இருப்பாங்களாம் அந்த குடிமக்கள். அதை போல நாங்களும் உன்னிடம் காத்து கொண்டிருக்கிறோம். இவர் நிறைய இந்த மாதிரி பாடியிருப்பார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் நீங்காத காதல் நோயாளன் போலன்னா, வாளால் அறுக்கிறாரு மருத்துவர், ஆனாலும் அந்த மருத்துவர் மீது நம்மளுடைய அன்போ பாசமோ குறையலை. ஏன்? அதே மாதிரி நானும் நீ என்னை கஷ்டப்படுத்தினாலும், நீ எனக்கு மீளாத துயர் தந்தாலும் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உனதருளை பார்ப்பேன் அடியேனேன்னு பாடினார். ஒரு குழந்தையை அம்மா அடித்தாலும் அந்த குழந்தை யாரை தான் தேடி வரும்? அந்த அம்மாவை தான் தேடி வரும். இந்த மாதிரி அவருடைய பாடல்களை பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், பல துன்பங்கள். அதாவது திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும், அதாவது அவர் என்ன ஆசைப்பட்டார்னா, எனக்கு இந்த உலகத்தில் எந்த செல்வமும் எதுவுமே தேவையில்லை, பெருமாள் இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய அந்த அருவிக்கரையில் அந்த அருவியில் ஒரு மீனாக பிறந்தால் போதும்னு பாடினார் குலசேகர ஆழ்வார். இங்கே அவர் மீன்கள் நீந்துகின்ற நீல் வயலால் சூழப்பட்ட வித்துவக்கோட்டம் என்ற ஊரில் அமைந்த பெருமானி, நீ எனக்கு பல துன்பங்களை தந்தாலும் எனக்கு உன்னுடைய பற்றை தவிர வேறு பற்று இல்லை. எப்பா, ஒரு மன்னன் ஒருவன் செங்கோல் தவறி ஆட்சி செய்த போதும் அந்த மன்னனை மக்கள் பழிக்க மாட்டார்கள், அவன் செங்கோல் நீதி ஆட்சி தரமாட்டானா என்று ஏங்கி கிடக்கக்கூடிய அந்த குடிமக்களைப் போல நானும் உன்னை ஏங்கி தவிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறேன். உன்னை வெறுக்காமல் உங்ககிட்டயே வருவேன் அப்படிங்கிறத குலசேகர் ஆழ்வார் அற்புதமாக பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ இதில் ஆழ்வார்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் இந்த பிடிஎஃப்பில் இருக்குது, பட் அது புத்தகத்தில் இல்லாத அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தகவல் தான். சரியா? ஓகே.